சோ குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கு நம்ம பார்க்கறது 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் பார்ட் 139 எக்ஸசைஸ் 5.4 ஃபர்ஸ்ட்ல வந்து சப்டிவிஷன் 3. லாஸ்ட் கிளாஸ் சப்டிவிஷன் 2 வரைக்கும் பார்த்தோம். இது வந்து நம்ம பைனாமியல் சீரிஸ் அதனுடைய எக்ஸ்பென்ஷனை யூஸ் பண்ணி இந்த டம் போடுறோம். ஈரூர்க்கு தொடர்னுடைய ஃபார்முலாவை பயன்படுத்துறோம். இதுல வந்து பவர் வந்து பி பை டூ அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கு. போன டைம் நம்ம பார்த்தது வந்து இந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து அது ஹோல் நம்பரா வந்துச்சு. இதுல வந்து பி பை டூ பிராக்ஷனா வருது. பிராக்ஷனா வந்ததுன்னா என்னுடைய பார்முலா 1 + பி/2 இது வந்து பிராக்ஷனா இருக்கு. அப்ப நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணோம்னா 1 + பி/2 எக்ஸ். அடுத்து என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு வரும், அதுக்கும் அடுத்து எக்ஸ் கியூப் அப்படின்னு வரும், அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு இன்ஃபைனட் சீரியஸ் முடிவிலி தொடர். இங்க பி பை டூக்கு அப்புறம் இங்க பி பிராக்கெட் பி மைனஸ் 1 பிளஸ் பி மைனஸ் கியூ, தென் கீழே வந்து கியூ ஸ்கொயர் ஃபேக்டோரியல் 2. இது வந்து கியூ பவர் 1 ஃபேக்டோரியல் 1, பட் அது நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இங்க அடுத்தது வந்து இங்க கண்டிப்பா இந்த என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் வந்து கண்டிப்பா இருக்கணும். இங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க 2 இங்க 2 இந்த இடத்துலயும் 2. அடுத்தது பி பிராக்கெட் பி மைனஸ் கியூ, தென் பி மைனஸ் 2 கியூ, பி மைனஸ் 2 கியூ, தென் பை இந்த இடத்துல கியூ கியூ ஃபேக்டோரியல் 3, இந்த இடத்துல எக்ஸ் கியூ. இங்கே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 3 3, இங்கே 2 2 2. ஸோ இது இது வந்து கவனமாக இருக்கணும். இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்கும், இங்கே 2 வர்றப்போ இங்கே 2 டேர்ம்ஸ் வரும், இங்கே 1 இருக்கிறப்போ 1 டேர்ம் இருக்கும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு இங்கே வந்து எப்பவுமே பிகினிங்கில் இட் ஷுட் பி ஆல்வேஸ் 1 தான் இருக்கணும், அப்போ தான் இந்த பைனாமியல் சீரிஸ் அப்ளை பண்ண முடியும். அப்போ இது வெளியெடுக்கிறப்போ இந்த பவரோடு சேர்த்து நம்ம வெளியெடுக்கணும். ஏன்னா இங்கே பவர் இருக்கு இல்லையா, அந்த பவரோட சேர்த்து நம்ம வெளியெடுக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்கு, 1 ஆயிடுச்சு. இங்கே எக்ஸ்பயர் இந்த பையனுக்கு வரும், கீழே வந்துடும். ஏன்னா இந்த டேர்ம் இல்லை, பையன் டேர்ம் இல்லை, ஸோ கீழே எழுதிக்கணும் பை 2/3. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அப்போ இங்கே 5/2/3 இந்த இருந்து வேணால் பெருங்கி எழுதி 5/2/3 பிராக்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், 1 எழுதியாச்சு. பி அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு, 2 இருக்கு. கியூ அப்படிங்கிற இடத்துல 3 இருக்கு. இந்த இடத்துல வந்து பிங்கிற இடத்துல 2, கியூ அப்படிங்கிற இடத்துல 3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், 2/3 எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ்பயர் பை 2. எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ்பயர் பை 5. ஸோ யூ கேன் ரைட் எக்ஸ்பயர் பை 5, தென் பிளஸ் பி மைனஸ் கியூவா p என்ன 2, தென் பி மைனஸ் கியூ 2 - 3 பை இந்த இடத்துல என்ன எழுதணும், கியூ ஸ்கொயர். கியூ ஸ்கொயர் என்ன, 3 ஸ்கொயர் இன்ட்டு ஃபேக்டோரியல் 2. மறக்காம எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும், எக்ஸ் ஸ்கொயருக்கு போதா வந்துடு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை 5 ஹோல் ஸ்கொயர், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுவோம், பட் இது வந்து நமக்கு ஃபார்முலா வரட்டும், இது கொஸ்டின்ல கொடுத்துருக்குற 2. இந்த டேர்ம் நமக்கு முடிஞ்சது. இப்போ இந்த டேர்ம் எழுதியாச்சு, இதையும் எழுதியாச்சு. அடுத்தது தேர்ட் டேர்ம் போ, இங்கே இடம் இல்லை, இங்கே மல்டி எழுதலாம். ஸோ ப்ளஸ் பி இன்ட்டு பி மைனஸ் கியூ 2 பிராக்கெட் 2 - 3 2 - 2 கியூ 2 கியூன்னு என்ன வரும், 6 இல்லையா, பை இங்கே என்ன இருக்கு கியூ கியூ. ஸோ 3 கியூ இன்ட்டு ஃபேக்டோரியல் 3. ஃபேக்டோரியல் 3னு என்ன, 3 × 2 × 1. அடுத்து இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, ஒரு எக்ஸ் கியூப் யார் எத்தனை என்ன, எக்ஸ்பயர் பை 5 இல்லையா, அதுக்கப்புறம் கியூப். இந்த கியூப் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய கியூப், இந்த ஸ்கொயர் கொஸ்டின்ல இருக்கிற ஸ்கொயர், இங்க போட்டு பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி மறக்காம போடணும். இதுல கொஸ்டின்லயே இங்க வந்து இந்த ஃபார்முலாக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 கண்டிஷன் இஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1. அப்ப இங்கே நம்ம என்ன எழுதணும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்பயர் பை 5 லெஸ் தேன் 1 இருக்க வேண்டும், இருந்தால் மட்டும்தான் இது வந்து நமக்கு அப்ளை பண்ண வேண்டும் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷனை எழுதுனேன் அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் நமக்கு வந்து குறையும். இப்போ கண்டிப்பா கண்டிஷன் எழுதிடுச்சு.
So every time இது வந்து மறக்காம எழுதணும். So 5 power 2 by 3 then இங்க என்ன இருக்கு 1 plus இங்க 2x squared by 15 ஆ 2x squared by 15 then plus 2 bracket minus 1 3 squared is 9 into 2 இந்த 2 இந்த 2 கூட என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம் ஜஸ்ட் 9 மட்டும் அப்படியே எழுதிட்டு இது என்ன எழுதலாம் x power 4 by 5 squared 5 squared is 25 இல்லையா then plus 2 bracket minus 1 minus 4 இந்த இடத்துல 27 then 3 into 2 into 1 இது அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன் இங்கே x power 3 by 125 plus etc. provided இந்த கண்டிஷன் வந்து நான் அப்படியே டிட்டோ போட்டேன் அதை எழுதணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 5 பவர் 2 பை 3 இங்கே 1 பிளஸ் 2 பை 15 எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் இருக்கு ஸோ மைனஸ் 1 பை இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 225 தென் இங்கே எக்ஸ் பவர் 4 தென் இங்கே மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் ஸோ பிளஸ் 4 பை இது அப்படியே எழுதுனா 81 into 125 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இங்கே என்ன இருக்கு x பவர் 6 இங்கே பிளஸ் எக்ஸெட்ரா அதே மாதிரி கண்டிப்பாக என்ன எழுதணும் திஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் வேலிட் இது லாஸ்ட்ல கண்டிப்பாக எழுதணும் திஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் வேலிட் ஒன்லி இயர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 5 லெஸ் தேன் 1 இந்த பயிரை மேலே கொண்டு போகிறப்ப இந்த மாடுலஸ் தேவையில்லை ஏன் அப்படின்னா எக்ஸ்பயர்னாவே கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் தான் எக்ஸ்பயர் மீன்ஸ் பாசிட்டிவ் ஒன்லி எக்ஸ்பயர் அப்படின்னாவே நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் அதனால இந்த மாடுலஸ் தேவை இல்லை மாடுலஸ் வந்து நமக்கு வந்து உள்ள மைனஸ் இருந்தாலும் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் பிளஸ்னா பிளஸ்னே இருக்கும் அதனால இந்த மாடுலஸ் எழுதாம ஜஸ்ட் எக்ஸ்பயர் லெஸ் தென் 5 எழுதணும் அது நம்ம தமிழ் எழுதுறப்ப இங்க என்ன எழுதணும் இது வந்து எக்ஸ்பயர் லெஸ் தென் 5 ஆக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை இதுதான் நமக்கு அந்த கண்டிஷன் சாதி கதை வந்து இருக்கு ஏன்னா அழுதிட்டு புரியும் நினைக்கிறேன் என்ன ஏற்கனவே எல்லாம் எழுதியிருக்கு எக்ஸ்பயர் அப்படிங்கிறனால இந்த மாடலை சுட்டுட்டு நம்ம இதை எழுதி ஸோ தேங்க்யூ.